ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட டே அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. பாப்பாக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஸ்கூல் அப்படின்றதுனால இன்னைக்கு பாப்பாக்கு லீவு. நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில போயிட்டு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். காலையில எந்திரிச்சேன், ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், காஃபி சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பாப்பாவை எழுப்பி விட்டு பாப்பாவையும் குளிக்க அனுப்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து காரை கிளீன் பண்ணிட்டு தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் பார்த்தீங்கன்னா நான் ஹீட் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது அரை நேரம் ஆகும் இல்லையா ஊறதுக்கு. ஸோ ஊறட்டும். இப்போ என் ஹஸ்பண்ட் காரை கிளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். காரை கிளீன் பண்ணாமல் வெளியில் வண்டி எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்கும், வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும் என் ஹஸ்பண்ட் கார் எடுத்தால். அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக கார் வாஷ் கொடுத்தா வந்து 1 hour அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ஆனால் இவருக்கு க்ளீன் பண்ணால் தான் பிடிக்கும். பின்னாடி யாரோ வந்திருக்காங்களே, மேகி இங்கே வாங்க. மேகிக்கு என்ன வேணும்? மேகி வாங்க இங்கே. மேகிக்கு ஃப்ரூட் வேணுமா? பப்பாயா ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன் மதியானம். ஸோ அதனால் பப்பாயா எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்பாத்தி, எனக்கு பப்பாயா. உனக்கு பப்பாயா, அப்புறம் லெமன் ஜூஸ். எனக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் குடிப்பியா? ஆ குடிப்பேன். பப்பாயாவும் தருவேன், இவ்வளோ சாப்பிட முடியாது என்னால். பப்பாயா சாப்பிட்றதுக்குனே ஒரு ஆள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, செல்லக்கட்டிக்கு பப்பாயா வேணுமானே. பப்பாயா வெரியன் நீ கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணும், சாப்பிடாது. கீழே வச்சாதான் சாப்பிடுவா. சாப்பிடும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான், அவங்க ஆசை நிறைவேறிச்சு. ஸோ வெளியில் போகிறதுக்கு நமக்கு தேவையானது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இனிமேல் அவங்களும் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புறது தான் வேலை. அண்ட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பாடி ஷேப் பண்ணணும். யூஸ்வலாக வந்து நான் ஒரு 24 கொடுத்துட்டு பாடி ஷேப் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அக்கா ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் மேக்கப் போடுறேன் அப்படின்றதுனால நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். அதாவது ஈவன் ஸ்கின்னாகவும் சாஃப்ட் ஸ்கின்னாகவும் இருக்கும் அண்ட் ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணும்போது. நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ரேசர் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு விமனுக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணியிருக்க அந்த ரேசர் தான் யூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஹார்ட் ஸ்கின் மென்ஸ்க்கு, ஸோ நமக்கு வந்து சாஃப்ட் ஸ்கின். ஸோ அதனால் வந்து ஃபேஷியலுக்குன்னு தனியாக ஒரு ரேசர் இருக்கும், அதாவது பாடிக்குன்னு ஒரு தனியாக ரேசர் இருக்கும், அதே மாதிரி ஃபேஷியலுக்குன்னு தனியாக ஒரு ரேசர் இருக்கும். ஸோ அந்த ரேசர் தான் நாங்கள் நீங்கள் யூஸ் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேப் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா பாடி ரேசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கார்மசி பிராண்டோட பாடி ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே போர்ட்டபிளான ஒரு பாடி ரேசர். நமக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் கேஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேயா வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் இது ஈஸியாக நம்ம பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ட்ராவல் பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து நம்ம இதில் ரில்ஸ் பண்ணிட்டு வைக்கும் போது வாட்டர் இருந்ததுன்னா அது எவாப்ரேட் ஆகுறதுக்கும் இங்கே வென்டிலேட்டர் இருக்கு. இதில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஷேவ் பண்ண தெரியாதவங்களாம் ரொம்ப இடகுடமாக ஷேவ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த கிரிப் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஷேவ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த கிரிப் வந்து மிஸ் ஆகாது. ஸோ இதில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துருப்பிடிக்காது. அண்ட் அது இதில் இருக்கிற ஆன்டி கிளாக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் முடியெல்லாம் நடுவில் மாற்றிட்டு நம்ம ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வரவே வராது, இதில் ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் இதில் இருக்கிற லூப்ரிகன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அண்ட் விட்டமின் இ இருக்கு. ஸோ இது நமக்கு போஸ்ட் கேராகவும் செயல்படுது. ஸோ நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதில் இருக்கிற ஈஸி கிளைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்மசி பிராண்டோட பாடி ரேசர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அண்ட் பெயின்லெஸ் ஹேர் ரிமூவல். இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சேஃப். அண்ட் இது மினி அண்ட் போர்ட்டபிளாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் நமக்கு இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறது, ரொம்பவே ஈஸி டு யூஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸை வந்து நல்லா வெட் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா பிளெயினாக வந்து நம்ம வந்து ஷேவ் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் சோப் யூஸ் பண்ணி ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு ஷேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து நம்ம ஷேவ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் இருக்கிற லூப்ரிகேஷன் ஸ்ட்ரிப்னால நமக்கு எந்த இரிட்டேஷனுமே இருக்காது. இது ஷேவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு என்னோடய ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு ஷேவ் பண்ண ஃபீலே கிடையாது. அண்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஹேர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாகவும் நம்ம ரின்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரின்ஸ் பண்ணாவே கம்ப்ளீட்டாக நமக்கு ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு பேக் டு பவுச்சிலே நம்ம வச்சிடலாம். ஸோ நமக்கு ஏதாவது வாட்டர் இருந்தாலும் அது ஈஸியாக எவாப்ரேட் ஆகிறதுக்கும் இதில் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷேவ் பண்ணணும். அண்ட் ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுருக்கீங்க அப்படின்னா பெட்டர். நான் கார்மசி பிராண்டோட பாடி ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் அண்ட் பெயின்லெஸ் ஹேர் ரிமூவல். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இதனால நம்மளுடைய ஹேண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஆல் ஓவர் த பாடி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சேஃப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் பாடின்ற பொறுத்த வரைக்கும் ஹேண்டு, லெக் அண்ட் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நம்ம இந்த பாடி ரேசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பிக்னி ஏரியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு காமெஸில் செப்பரேட்டான ரேசர் இருக்குது. அண்ட் ஃபேஷியலுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ரேசர் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ விமன்ஸ் டே சேல் போயிட்டுருக்கு, உங்களுக்கு அப்டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் என்னோட கோட் கண்ணன் 10 கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம் வாங்க. ஹாய். ஹாய். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ வந்து லாங் ட்ரைவ். லாங் ட்ரைவ் போகிறோமா? ஜாலியா? ஜாலியா இருக்கேன். இப்போ சீட்டை மடிச்சு அது பெட் மாதிரி இருக்கலாமா? எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? சரி, நல்லா உள்ள தள்ளி உட்காந்துக்கோ. எங்க இன்னும் எத்தனை நேரம் ஆகும்? பாப்பாக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சரியா டிராயிங் பண்ண வராது, என் ஹஸ்பண்டுக்கும் வராது. அது டிஃபால்ட்டா எங்க இருந்து வந்திருக்கும் தெரியுமா? ஆமா, ஏன்னா எங்க அப்பா சூப்பரா டிரா பண்ணுவாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனுஷன் உருவத்தை இப்ப என்னைய வரைய சொன்னா ஈஸியா வரைவாரு. ஸோ அவருடைய அந்த ஆர்ட் தான் வந்து அவரோட பேத்திக்கு வந்து டிஃபால்ட்டாவே வந்துருச்சு. என்னென்னலாம் வரைவாருன்னா, கொக்கு வரைவாரு, யானை வரைவாரு, என்னையே கூட வரைஞ்சிருக்காரு. உன்னைய கூட வரைஞ்சிருக்காரு, அம்மா கூட வரைஞ்சிருக்காருல்ல. ஒரு நாள் காமிக்கலாம் அத. ஓகே ஓகே. ஸோ அதனால இன்பில்டாவே வந்து நிறைய தாத்தாவும் சொல்லி கொடுத்துருக்காருல்ல உனக்கு. சரி, நீ இப்ப நாம ரைட் போய் அங்க முடியறதுக்குள்ள நீ ஏதாவது வரைஞ்சி எங்களுக்கு காமிக்கணும். ஆஃப் an hourல முடிச்சிடுவே. இது கொஞ்சம் குட்டி டிராயிங். குட்டி டிராயிங் தானா? சரி, ஓகே. அம்மா, நீ படுத்துக்கிட்டியா? அம்மாவோட கம்பெனி கொடுக்கணும்ல. ஆமா, அப்பாக்கு கம்பெனி கொடுக்கணும்ல. பின்னாடி வந்துச்சுனா அப்பாவும் பாவம் தனியா. ஆமா ஆமா, அதனால முன்னாடி இருந்துட்டேன். ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கு. நான் ரெண்டு பேருக்கு 50-50. ஆமா, அப்பாக்கு பாதி உனக்கு பாதி. ஆமா. அம்மா, ஒரு ஜாலியா இருக்கணும், அதுக்கு பாட்டு போடு. பாட்டு போடலாமா? அச்சு பேபி, டிராயிங் பண்ணி முடிச்சிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. பார்க்கலாமா? முடிச்சதா காட்டியா? சரி, வரைய முடியுதா? ஏசி வருதா அக்ஷா பின்னாடி? நல்லா வருது, நேரம்
பக்கத்துல வந்துட்டோமாங்க. அம்மா நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் போறோம். நான் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? ஓகே. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிட்டேன்? அது ஒரு சின்ன ஹார்ட் தானம்மா. சின்ன ஹார்ட்டா? மேக் பீஸ் நாட் வார். ஸ்ப்ரெட் லவ். வாவ்! வேற லெவல். மேக் பீஸ் நாட் வார். அக்ஷயா சம அக்ஷயா இங்க பாருங்க. இருக்கு சூப்பர்ல. சரி டிராயிங் காட்டு. ஏற்கனவே வரைஞ்ச டிராயிங் ஏதாவது வச்சிருக்கியா? செம்மையா இருக்கு அக்ஷயா. ரியலா ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியே இருக்குடி. வேற திருப்பி காட்டு. வாவ் பார்பி டால். அவ்வளவுதானா இருக்கா? என்ன வரைச்சிருக்க? புதுசா? பசிக்குதா? எனக்கு தெரியலையே. என்ன ஒரு ஆனந்தம். ஒண்ணுலாம் சாப்பிடலாம் டயட்ல. ஒண்ணு போனா பரவாயில்லையே. பசிக்குதா அக்ஷயாக்கு? ஏங்க ஸ்லிப்பர் கலட்டாதீங்க, அங்கங்க முள்ளு மாதிரி இருக்கு.
சின்ன லேயர் பிச்சு இந்த கிரேவில லைட்டா முழுங்க விட்டு அதுல கொஞ்சம் சிக்கன் பீஸ் வச்சு திருப்பியும் ஒரு டிப் பண்ணி ஏ காமிச்சிட்டு வாய்க்குள்ள போட்டா சொர்க்கம் சொர்க்கமா. அக்ஷயா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்க ஓட்டுறக்கு வா. நீ சப்பாத்தி வாங்க. என்னால ஒரு கையில சாப்பிட்டு ஒரு கையில எடுக்க முடியல. வெறித்தனமா சாப்பிடுறவன் எங்க பாரு. ரெண்டாவது வாயில எல்லாம் முடிச்சிடணும் சாப்பிடுறவன் மாதிரி. அக்ஷயா இந்த ரெண்டு வாய் தான் அக்ஷயா உனக்கு போட்டேனே நானு. அப்ப ரெண்டு வாயில அது முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அப்பி. அப்படியே இதல உடைச்சு போட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க? டிப்ஸ் இருந்தா 1 கிலோ சோர் சாப்பிடு. சூப்பர். My favorite watermelon. My favorite. இங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு போலாமா? போலாம். அந்த நீ மேட்டுக்குள்ள வச்சிரு. மேட்டை தூக்கு. ஆ அவ்வளவுதான். டாய் எங்க இருக்கோம்? கோவளம் பீச். கோவளம் பீச்னு இப்பதான் உனக்கு தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ வர போற. இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்ல கோவளம் பீச். நீ கோவளம் பீச் போலாம் சொன்னீங்கல்ல? நான் பார்த்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கோவளம் பீச்சுக்கு வர. 15 வருஷமா? நான் ஒரு தடவை கூட என்ன கூட்டிட்டே வந்தது இல்ல. நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்ல நமக்கு. வெல்கம் டு கோவளம் பீச். வரவேற்கிறது. கோல்டு நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆமாம். கம்மிங் ஆ வாவ் வாட் எ கிரேட். சமையா இருக்கு. காபி சாப்பிடுவோமா? வச்சிரு கீழ வச்சிரு. இன்னொன்னு ஊத்து. இந்த டே ஃபுல்லா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா கார்ல இந்த மாதிரி பெட் போட்டது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எங்க ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பாய். குழந்தைய தூக்கணுமா? ஏ அப்பா ஆல்ரெடி வெயிட் தூக்கிருக்காரு. வேண்டாம். சரி ஓகே. பை. அக்ஷயா பை சொல்லு. அக்ஷயா பை சொல்றா. பை.